Hi viewers, welcome back to my channel Ashiya Travel Diaries. I'm Ashiya, this is Tamil channel. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கூர்க் டூர் தான், இதுதான் பார்ட் ஒன். ஸோ ஏர்லி மார்னிங் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஆன் சாட்டர்டே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ சாட்டர்டே வந்து 5:45 எங்களுக்கு வந்துட்டு பஸ் டைமிங் சொன்னாங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க கொஞ்சம் லேட் ஆகிட்டாங்க, ஆல்மோஸ்ட் 6:45 தான் எடுத்தோம். ஸோ இடையில வந்துட்டு நாங்கள் ஆன் த வேலே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் இப்போ கிளம்பி நாங்கள் விசிட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். எங்களுக்கு ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு எங்களுக்கு கூர்குக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது 6:45 பண்ணோம், 1:30 or 2:00 ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருந்தது ஃபஸ்ட்டு விசிட்டிங் ஸ்பாட் பார்க்க போகும்போது. சம்மர் சீசன்னால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஹில் ஸ்டேஷன்னால் பொதுவாக வந்து நல்லா கூலாக இருக்குன்னு பார்த்தா அந்த டைமில் வந்துட்டு ரொம்ப வெக்கையாக தான் இருந்தது. ஸோ இதுதான் சிக்கலியோல் ட்ரெஸ் வாயு. ஸோ இந்த இடத்துல வந்து கொரக்கடையில் வரும்னு சொல்லியிருக்காங்க, போட் போட்டிருந்தாங்க, அந்த இடத்துலலாம் அலோடு கிடையாது. ஸோ நம்ம வந்து மேலே மட்டும்தான் டேம் மேலே, இன்னும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் டேம் வந்து திறந்து விட்டுருப்பாங்க வாட்டர் இது, பட் இது சம்மர் டைம் இல்லையா, தண்ணி வத்திருச்சு. ஸோ எதுவும் திறந்துலாம் விட மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு சைட் மட்டும்தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது இருந்திருந்தால் இன்னும் அதுவும் மிஸ் ஆச்சு இதில் பார்க்கும்போது. அதே மாதிரி மதியானம் வந்திருந்தோம், அதுக்கு மேலே இப்போ வந்து சம்மர் வேறு. ஸோ மொத்தமாக வந்து இந்த இடம் பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப டயர்டாகிட்டோம், போதும் நம்ம போனது அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் சுற்றிக்க ஃபாரஸ்ட் மாதிரி இருந்தது, கொஞ்சம் நல்லா இருந்தது வியூவு. கொஞ்சம் டைம் வந்து இயர்லியராக வந்திருக்கலாம், இயர்லி மார்னிங் வந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஈவினிங் போயிருக்கலாம். ஸோ அது ஒன்று தான் இதில் ட்ராபேக்ஸு, மற்றபடி ரொம்ப அழகாக இருந்தது. ஆல்மோஸ்ட் அங்கேருந்து அது வரைக்கும் நம்ம நடந்து போயிட்டு இதெல்லாம் பார்க்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு. எங்கள் டீம்லேயும் வந்துட்டு க்ரொக்கடைல்ஸ் அது வரும் தெரிஞ்சிட்டுமே அவங்க வாட்டுட்டு கீழே போய் வீடியோ எடுக்கலான்னு போயிருந்தாங்க. அங்கே செக்யூரிட்டி வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயோ ஐயோ. அப்புறம் பின்னாடி அவங்க வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கெலாம் நம்ம வரும்போது வந்து எந்த மந்த் வரணுன்னு இருக்குது, அதே மாதிரி சீசன் டைமில் வந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்க்கறதுக்கு எல்லா சைட்டும் பார்க்கலாம். பட் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டைம் இல்லாமல் வந்திருந்தோம்னா இந்த மாதிரி தான் லைக் கொஞ்சம் வந்து ஓகேயாக போயிடும். அது சைடு வந்து எந்த இதுவும் உங்களுக்கு ஷாப்ஸ்லாம் இருக்காது, நம்ம கையிலே ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கணும். இல்லை இந்த இடத்துல ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரியும் இல்லை, மூடல்ல லைக் தண்ணி தான் நிறையா வேணும்ன்றிருந்தது. அதே மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி குடிக்கணுன்றிருந்தது. ஸோ அங்கே எதுவும் ஷாப்ஸ் இருக்காது, நம்ம கையில் எடுத்துகிட்டு வர்றது தான் சாப்பிட்ணும். ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணோம், லைக் இந்த இடம் பாருங்கள் அதிலே போட்டிருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்ன இடம்னு சொல்லிட்டு. இதுதான் சொல்லி இந்த இடம், இந்த இடத்துல ஃபுல் தண்ணி வந்துகிட்டே இருக்கும் ஃப்ளோவாக. ஸோ இப்போ அதுக்கப்புறமா அந்த துபாரே ரிவர்னு சொல்லிட்டு எலிஃபண்ட் கேம்புக்கு வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர் ராஃப்டிங் இருக்கும், நீங்கள் அதுக்கு தனியாக செப்பரேட்டாக பே பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். நாங்கள் அதுக்கு போகலை, ஜஸ்ட்டு இதிலே இருந்துட்டோம். ஆனால் இங்கே வந்து மெயின்டெனன்ஸ் கம்மின்னு சொல்லுவேன். ஸோ அவங்க க்ளீனாக வச்சுக்கல, ஃபுல்லு வந்து எல்லா வந்து குப்பையாக போட்டு வைத்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் இடம் நல்லாயிருக்கு, கொஞ்சம் இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி. ஸோ நம்மளே வந்து பப்ளிக், ஸோ மெயின்டெனன்ஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்ப அழகான பிளேஸு, பட் இது பார்த்தோன்னே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ பெரிய நேச்சர் ரிசோர்ஸ் ஏன் இப்படி ஸ்பாயில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் இந்த மாதிரி ராக்ஸில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அந்த வியூஸ்லாம் பார்த்துட்டு ரிவர்ஸில் உட்காந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம்.
இது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் ஓ கிளாக் 4:30 அப்போயும் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் வெயில் நல்லாவே அடிச்சுட்டு இருந்தது. நான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம், ஷார்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணிக்கிட்டு. எனக்கு அங்கே இடத்துல நிற்க முடியல, இந்த இன்னைக்கெலாம்னா கால் வலுக்குது. சில இடம் வந்து பார்த்து தான் கால் வச்சு வரணும், இல்லாட்டினா ரொம்ப இதாகுது. ஸோ இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அந்த இடத்த விட்டு. இப்போ கிளம்பிட்டு நம்ம கரெக்டாக வந்து ராஜசீட்க்கு அடுத்த ஒரு வியூ பாயிண்ட் போயிட்டுருக்கோம். இப்போ போனால் தான் கரெக்டாக நாங்கள் சன்ரைஸ் பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.